குட் மார்னிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இந்த வெபினார் வாயிலாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னோட பேர் செந்தில்குமார், எனக்கு ஊர் திருநெல்வேலி. நான் ஒரு அருமையான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் வந்து வரவேற்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் படித்து முடிச்சுட்டு வேலையை தேடிக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலை பார்த்துக்கிட்டே பகுதி நேரமாக ஏதாவது செயல்படலாம்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தான் நான் தெரியப்படுத்த இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் நாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் வரக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை. அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, சொந்தமாக முதலீடு செய்து பார்க்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா வகையான நபர்களுக்கும் ஒரு தீர்வு தான் நம்மளுடைய நிகழ்ச்சி. இதை முழுமையாக நீங்கள் பாருங்கள். இதை பார்த்ததில் என் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஆதாரப்பூர்வமாக காட்ட இருக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருப்பினும் எங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஸோ நான் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற இந்த வாய்ப்புக்கு முன்பு என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலசருக்கு மளிகை கடை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்குள்ள இருந்த தேடல் காரணமாக பல துறைகளில் நான் ஈடுபட்டேன். ஏஜென்சி, ஜவுளி வியாபாரம், நெய் வியாபாரம், காய்கறி வியாபாரம் சொல்லிட்டு பல தொழிலில் ஈடுபடும் போது தான் இந்த வாய்ப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தினதன் மூலமாக இன்னைக்கு பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன். எந்த விதமான முதலீடும் இல்லாத ஒரு உலகத்தரம் வாய்ந்த, எல்லா தரப்பினரும் வாங்கக்கூடிய, எல்லா தரப்பினரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு உன்னதமான நிறுவனமாக வெஸ்டீஜ் நிறுவனத்திற்கு உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். நம்ம கம்பெனி நேம் வந்து வெஸ்டீஜ். நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு இன்றைக்கி 16 வருஷம் ஆகுது. நம்ம கம்பெனியினுடைய எம்டி இவங்க தான், மிஸ்டர் தீபக் சூத், கன்வர்பீர் சிங். நம்ம கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டர் திரு கௌதம் பாலி சார். இவங்க மூணு பேருடைய கூட்டமைப்பில் நம்ம நிறுவனம் 2004 ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது 2 பொருள், 2 ஆஃபீஸ், 6 டிஸ்ட்ரிபியூட்டரோடு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, 2 பொருள் 400 பொருளாக மாறியிருக்கு. 2 ஆஃபீஸ் இந்தியா ஃபுல்லாக இன்னைக்கு 50 இடத்துல கார்பரேட் ஆஃபீஸ் இருக்குது. 3800க்கும் மேற்பட்ட பொருட்கள் வாங்கக்கூடிய மையம் இருக்குது. 6 விநியோகஸ்தர்கள் இன்றைக்கி 2 கோடி விநியோகஸ்தர்களாக மாறி இருக்கிறோம். வருஷம் வருஷம் 135% வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இன்றைக்கி இந்தியாவிலேருந்து நம்ம மல்டிநேஷனல் கம்பெனியாக மாறியிருக்கோம். இந்தியா, நேபாள், துபாய், பங்களாதேஷ், பக்ரைன், சவுதி, கேமரூன், ஓமன், தாய்லாந்து, கானான்னு சொல்லிட்டு பல நாடுகளில் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறோம். நம்ம கம்பெனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய வியாபாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 கோடி ரூபா வியாபாரத்தில் ஆரம்பித்தோம். அது படிப்படியாக வளர்ந்து கடந்த ஆண்டு நம்ம நிறுவனத்தினுடைய வியாபாரம் 2400 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் சராசரி வளர்ச்சி விகிதம்னா 79% வளர்ச்சியில் இருக்கும். நம்ம கம்பெனி இந்திய அளவில் நம்பர் 1 இடத்துலையும் உலக அளவில் 30வது இடத்துலையும் இருக்கிறோம். இன்னைக்கு ஏறத்தால 27,000க்கும் மேற்பட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய உலகத்தில் நம்ம நிறுவனம் இந்தியாவிலேருந்து தேர்வாகி 30வது இடத்துல இருக்குன்னா நம்ம இந்தியராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த வியாபாரத்தை செஞ்சு சிறப்பாக செயல்பட்டதில் ஒரு 17 பேருக்கு கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் சென்னை சார்ந்த டாக்டர் RS ராஜன் அப்படிங்கிறவங்க இந்த வியாபாரத்தின் மூலமாக அம்பாசிடர்ன்ற அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்பு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் மாதம் 24 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தவர் மிஸ்டர் சித்தார்த் சிங் சார், டெல்லியில் இருக்கார். அவர் இந்த வியாபாரத்தின் மூலமாக 1 கோடியே 18 லட்சம் ரூபா சம்பாதிக்கார். 1 ரூபாய் கூட முதலீடு இல்லாத இந்த வியாபாரத்தின் மூலமாக 1 கோடி ரூபாய் வாங்க முடியுங்கிறத நிரூபித்த ஒரே இந்திய நிறுவனம் நம்மளுடைய வெஸ்டீஜ் நிறுவனம். இந்த வியாபாரத்தில் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு கம்பெனி சார்பில் என்னென்ன சப்போர்ட் இருக்குன்னா, உங்கள் முன்பாக காட்டக்கூடிய இவ்வளவு ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நமக்கு இருக்கு. முதலீடு இல்லை, ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுமை திறமையை வெளியே கொண்டு வருவதற்குண்டான கம்பெனி சார்ந்த பயிற்சிகள், இவ்வளவு பயிற்சிகள் இருக்கு. இந்த வியாபாரத்தில் உண்மையிலே வெற்றி அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கம்பெனி சார்பில் இவ்வளவு டூல்ஸ் இருக்கு. 1000 பேர் கார் வாங்கினதுக்கு உண்டான புக் இருக்கு.
லீடிங் லேடிஸ் பெண்கள் வெற்றியடைந்ததற்கு பறைசாற்றக்கூடிய லீடிங் லேடிஸ் புக் இருக்கு. மேல்கொண்டு கம்பெனியினுடைய ப்ராடக்ட் கைடு, ப்ராடக்ட் கேட்லாக், மை சக்சஸ் பிளான் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸுரிஸ் கார் புக்கு, கிட்டத்தட்ட 260 நபர்கள் ஆடி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ, வால்வோ, ஜாக்வார், ரேஞ்ச் ரோவர் இதே போன்ற கார்களை நம்ம வியாபாரத்தின் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க. நம்ம நிறுவனத்தினுடைய பொருட்களை உற்பத்தி பண்றது சொந்த தொழிற்சாலை இமாச்சல பிரதேசத்தில் வித் ஆர்என்டி ஃபெசிலிட்டிஸோடு இருக்கு. நம்ம பொருட்கள் ஒன்றுமே செல்லுலார் நரேஷ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிறத மையமாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம உடல் முழுவதும் கட்டப்படுறது செல்களால். ஒவ்வொருத்தருடைய உடலையும் 63 லட்சம் கோடி செல்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய ஊட்டச்சத்து துணை உணவுகள் சப்போர்ட் பண்ணுது. இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிரில் ஆயில். இந்த கிரில் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கப்படுதோம். அடுத்து இம்யூனிட்டி பூஸ்ட். இன்றைக்கி இம்யூனிட்டி பூஸ்டினுடைய தேவை மிக அதிகம். அதில் முதல் ப்ராடக்ட் ஸ்பைரலினா, அடுத்த ப்ராடக்ட் நோனி. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே லட்சக்கணக்கான வெப்சைட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த ஸ்பைரல்னால 59 வகையான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த தினசரி 2-2 கேப்சூல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 6 நாள் தொடர்ந்து எடுத்தால் 550 ஆப்பிள் சாப்பிட்டா என்ன விட்டமின் ஏ கிடைக்குமோ அது இதில் இருக்கு. ஒரு 1/2 கிலோ அஜ்வா பெருச்சம் சாப்பிட்டா என்ன இரும்பு சத்து கிடைக்குமோ அது 6 நாளில் 12 கேப்சூல் இருக்கு. நோனி எடுத்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளம்ஸ்லேருந்து நமக்கு தீர்வு கிடைக்குது. அடுத்து கொலஸ்ட்ராம், இந்த கொலஸ்ட்ராம் எடுக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அடுத்து ஆலோவேரா, சோற்றுக்கற்றாழை உடல் உஷ்ணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பலவிதமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. அடுத்து ஆம்லா, காற்று, நெல்லிக்கனி, விட்டமின் சி அதிகம் உள்ள பொருட்கள் இவை அனைத்துமே நம்ம நிறுவனம் இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கார்டியோ கேர், இன்னைக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஃபிளாக்ஸீட் ஆயில் கொடுத்துருக்குறாங்க. ஆலி விதை எண்ணெய், இதில் ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டியாசிஸ் நிறைஞ்சிருக்கு. இதை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் ஃபுல்லாக கரைச்சி வெளியெடுக்கும். அடுத்து கோஎன்சைம் Q10, நம்ம தூங்கும் போதும் நமக்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலு சேர்க்கக்கூடிய விஷயத்தை இந்த என்சைம் பண்ணுது. அடுத்து LRG9, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கிளிக்கெமிக்கல், சுகரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வு நம்மளுடைய நீம் கேப்சூல். நீம் கேப்சூல் எடுத்துக்கிட்டோம்னா சுகர் லெவல் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ஸ்டீவியா, இனிப்பு துளசியை பவுடர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சுகர் ஃப்ரீக்கு மாற்றான ஒரு ப்ராடக்ட். அடுத்து ஜாயின்ஸ் அண்ட் ஸ்போன்ஸ்கள், 40 வயதை கடந்துட்டால் ஜாயின்ட் பெயின்னால் நிறைய பேர் அவதிப்படுவோம். அதுக்கு தீர்வு நம்மள்கிட்ட குளுக்கோஸ் அமீன் இருக்கு. இது கடல் சிப்பிலேருந்து எடுக்கப்பட்ட ஜெல். இது எடுக்கும்போது முட்டுவலி பிரச்சனைலேருந்து நமக்கு நிரந்தர தீர்வு. அடுத்து கால்சியம், சங்க பஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, D3 மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தை கொடுத்துட்டு தேவையற்றதை வெளியெடுத்துரும். அடுத்து கொலோஜன், சின்ன சின்ன ஜாயின்ட் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு நமக்கு கொலோஜன் இருக்கு. டீடாக்ஸ் அண்ட் ரெஜெனிவேஷன், டயட்ரி ஃபைபர், உடலை கழுவி உடலை தேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு ஃபைபர். கேனோடர்மா, இது ஒரு வகையான ரிஷி காளான். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலை இதுவே ஸ்கேன் பண்ணுது. எந்த பார்ட்ஸுக்கு தேவையான சத்துக்கள் தேவைப்படுதோ அவை அனைத்தும் இது கொடுக்குது. டீடாக்ஸ் ஃபுட் பேட்ச், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பாக 2 கால் பாத்திரம் ஒட்டிட்டு படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியதுன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை உறிஞ்சி வெளியெடுத்துரும். அடுத்து ஃபிட்னஸ் அண்ட் டயட்டில் ஸ்லிம்மிங் ஷேக், ஸ்லிம்மிங் கேப்சூல், ஸ்லிம்மிங் டீ கொடுத்துருக்குறாங்க. உமன்ஸ் ஹெல்த்தை பிரத்யேகமாக மையமாக வச்சு போலிகேன் ப்ளஸ் சதாவரி மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேருந்து கடைசி காலத்து வரைக்கும் சந்திக்கிற பல விதமான ப்ராப்ளம்ஸுக்கு இது தீர்வு. கிரான்பெரி, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு கிரான்பெரி கொடுத்துருக்குறாங்க. குர்குமின் ப்ளஸ், மஞ்சளினுடைய மூலக்கூறுகளை மையமாக வச்சு குர்குமின் ப்ளஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், அதுக்கு தீர்வு நம்மளுடைய ப்ராடக்ட். ஐ சப்போர்ட் கேப்சூல், கண் பார்வை குறைபாடுனால சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடிய பலவிதமான விஷயங்களுக்கு தீர்வு நம்ம ஐ சப்போர்ட் கேப்சூல். ஆயுர்வேதம் நம் பாரம்பரியம், ஆயுர்வேதத்தை மையமாக வச்சு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஷார்ப் கம்பெனியோட டைப் பண்ணி ஏர் பியூரிஃபையர் இருக்கு. வாட்டர் பியூரிஃபையரும் நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உலகத்தரம் வாய்ந்த பொருட்கள். இதுவரைக்கும் பார்த்த பொருட்கள் எல்லாமே சப்ளிமெண்ட்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் அன்றாடம் நம்ம வீட்டில் தினம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இருக்கு, எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, ஃபிளாக்ஸீட் பார் இருக்கு, ஆலிவ் ஃப்ரூட்லேருந்து எடுக்கப்பட்ட ஆலிவ் ஆயில் இருக்கு, ரைஸ் பிராண்ட் ஆயில் 0% கொலஸ்ட்ரால் உள்ள சம்பா அரிசி தவிட்லேருந்து எடுக்கப்பட்ட ஆயில் இருக்கு, இன்விகோ சாக்லேட் ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு, ஜீட்டா டீ, ஜீட்டா காஃபி இருக்கு, 3 டைப்ல டூத் பேஸ்ட் இருக்கு, நார்மல் பேஸ்ட், ஒயிட்டிங் பேஸ்ட், கேனோ பேஸ்ட் இருக்கு, 4 வகையான பிரஷஸ் கொண்ட டூத் ப்ரஷ் இருக்கு, 3 விதத்தில் நார்மல் ஹேர், ஆயில் ஹேர், ட்ரை ஹேருக்கு உண்டான ஷாம்பு இருக்கு, ஒரு நான் கிரீசி ஹேர் ஆயில் இருக்கு, ஹேர் ஸ்பா, ஹேர் கண்டிஷனர்,
ஃபேஷியல் கொண்டான கம்ப்ளீட் கிரீம் நீங்க பியூட்டி பார்லருக்கே போக வேண்டியது இல்ல நம்ம வீட்ல இருந்தே ஒரு பியூட்டிஷியன் கொண்டான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் எல்லாமே வாங்கக்கூடிய விலையில உலகத்தரமா இந்த பொருட்கள் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் பேக் ஃபேர்னஸ் கிரீம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சன்ஸ்கிரீன் சொல்லிட்டு பிபி கிரீம் உட்பட அனைத்து பொருட்களும் நம்மள்ட்ட இருக்கு பாடி வாஷ் இருக்கு பாடி பாலிஷ் இருக்கு பாடி பட்டர் இருக்கு இது போக ரெண்டு விதமான ஸ்ப்ரே ரெண்டு விதமான டால்கம் பவுடர் வேம்பு புதினா துளசில இருந்து கலந்த 78% டிஎஃப்எம்ல சோப் இருக்கு குங்குமப்பூ ஆலிவாயில் தின்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் இன் பார் லைம் பேஸ்ட் ஹேண்ட் வாஷ் நார்மல் நோ கேஸ் ஸ்ப்ரே மூணு டைப்ல ஸ்ப்ரே இருக்கு ஒரு கிரீமி கிளின்சி பார் சுவிட்சர்லாந்து பேஸ்ட் மையம் வச்சு ஸ்கின் ஃபார் நான் 9 ப்ராடக்ட் சினி ஆக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை நம்ம நிறுவனம் வாங்கக்கூடிய விலையில கொடுத்துருக்காங்க ஃபுட் கிரீம் பாத வெடிப்பை சரி பண்ணக்கூடிய ஃபுட் கிரீம் கைகால் வலியை போக்கக்கூடிய பெயின் ரிலீஃப் கிரீம் பெண்களுக்கு உண்டான பிரத்யேகமான ஹைஜீன் ப்ராடக்ட் இருக்கு ஆண்களை அழகுபடுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இதுல ஒரு சோப்பும் ஒரு ஸ்ப்ரே ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு மிஸ்லா மிலன் கலர் காஸ்மெட்டிக்ஸ் 80 வெரைட்டியில ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஹை வெஸ்டிஜ் வீட்டுக்கு தேவையான கிளின்சிங் ப்ராடக்ட் துணி துவைக்கிற லிக்விட் துணி துவைக்கிற பவுடர் கிளாஸ் கிளீன் பண்ணக்கூடியது ஃப்ளோர் கிளீன் பண்ணக்கூடியது டாய்லெட் கிளீனர் உள்பட கிளீன்சிங் ப்ராடக்ட் எல்லாமே இருக்கு நம் நாடு விவசாய நாடு விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில அக்ரி பொருட்களும் நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க மண் வளத்தை பாதுகாத்து மகசூலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல பொருட்கள் விவசாயிகள் லாபகரமாக சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொருட்களை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க இது போக வெளியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்ட் எல்லாமே நம்ம நிறுவனம் டையப் பண்ணி பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இது ஆன்லைன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பெஸ்ட் டீல் ஆப்ல நம்ம பிராண்டட் மொபைல் ஷூஸ் டீஷர்ட் செப்பல்ஸ் இது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லா வகையான ஜாமான்களும் இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் இதுக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு இது வரைக்கும் பொருட்களை பார்த்தீங்க இப்போ இதை மையமாக வச்சு வியாபார திட்டம் 9 வகையில வருமானம் கொடுக்குறாங்க சில்லறை லாபம் 10-20%, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5-11%, டைரக்டர் போனஸ் 4%, பிசினஸ் பில்டிங் போனஸ் 14%, லீடர்ஷிப் ஓவர்ஹெட் போனஸ் 16%, டிராவல் ஃபண்ட் 5%, கார் ஃபண்ட் 5%, ஹவுஸ் ஃபண்ட் 3%, எலைட் கிளப் போனஸ் 2% கொடுக்குறாங்க நம்ம நிறுவனம் சில்லறை லாபம் இல்லாமல் வரக்கூடிய வருமானம் 60% கொடுக்குறாங்க அதில் 49% தலைமுறை வருமானமாக நம்ம நிறுவனம் கொடுக்குறாங்க இவ்வளவு பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய நம்ம நிறுவனத்துக்கு ஜாயினிங் ஃபீஸ் உண்டானா நோ ஜாயினிங் ஃபீஸ் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பேஸ்ட் பிரஷ் சோப்பு கேரல் டீ பேக் பவுடர் காஃபி சமையல் பண்ற எண்ணெய கடையை மாத்தி இங்க வாங்கிட்டா விநியோகஸ்தர் நாம் ஆரம்பிக்கும் பொழுது எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இந்த நிறுவனத்துல ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் 120 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம் அப்படி நம்ம இந்த வியாபாரத்துல இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மினிமம் 30 பாயிண்ட்க்கு ஜாயின் பண்ணணும் ஒரு பாயிண்டினுடைய வேல்யூ 36 ரூபா 30 பாயிண்டினுடைய வேல்யூ 1200 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் இந்த வியாபாரத்தில் வாங்கிட்டீங்கனாலே இதில் விநியோகஸ்தராக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் உண்டான வாய்ப்பும் இதில் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 5-20% ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் பொருள் வாங்கிட்டீங்கனால 5% உங்களுக்கு கமிஷன் அடுத்த 600 பாயிண்ட்டுக்கு 8%, 2400க்கு 10%, 5500க்கு 11%, இந்த 5-11%னுடைய வியாபார அளவு ஒட்டுமொத்தத்துக்கு 2 லட்சம் ரூபா இந்த 2 லட்சம் ரூபா வியாபாரத்தை நீங்க தனிநபராக செய்ய போறது இல்ல ஒரு குழுவா தான் செய்ய போறோம் ஒரே மாதத்துல செய்யணும் கட்டாயம் இல்லை ஒவ்வொரு மாதமும் இந்த வியாபாரம் சேரப்போகுது அப்படி சேரும் பொழுது நீங்க 10,000-10,000 20 மாசத்துல இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கலாம் 20,000-20,000 10 மாசத்துல செஞ்சுக்கலாம் 40,000-40,000 5 மாசத்துல செஞ்சுக்கலாம் நீங்க வேகமா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அட்வான்டேஜ் டூ அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் மந்த்ல 4,500 பாயிண்ட் 160,000 ரூபாய்க்கு உங்கள் குழுவினுடைய வியாபாரம் நடந்தாலே நீங்க இந்த பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்றீங்க இந்த லெவல் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு 11% கமிஷனும் நீங்க மாதம் மாதம் 2,001 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரான்ஸ் ஸ்பெஷல் பிரான்ஸ் டைரக்டர் போனஸ் இதுவும் உங்களுக்கு கிடைக்குது கம்பெனியினுடைய ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிடும் இதை தொடர்ந்து செய்யும் போது நம்மளுடைய குழுல நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க அப்ப பிசினஸ் பில்டிங் போனஸ் 14% கிடைக்குது இங்க பார்க்க நம்பர்ஸ் மாதிரி தெரியும் ஆனா லட்சக்கணக்கான நபர்களிடமிருந்து வருமானம் சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு 6, 5, 4, 3, 2, 1, 5 சொல்லிட்டு 9 டெப்த் வரைக்கும் லட்சக்கணக்கான நபர்களிடமிருந்து நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம் அது எப்படிங்க உங்களுக்கு நேரடியாக ஒரு 10 நபர்ல இந்த வியாபாரத்தில் அறிமுகம் செஞ்சிருக்கீங்கன்னா 10 நபர்களும் டைரக்டர்ங்கிற லெவல் அச்சீவ் பண்ணும் போது அவங்க கிட்டே இருந்து உங்களுக்கு 5% கிடைக்கும் நீங்க மட்டும் டைரக்டரா இருந்தீங்கன்னா 6%. உங்களுடைய குழுல உள்ளவங்க அந்த 5% கீழே 10-10 பேர் வந்திருந்தாங்கன்னா 100 நபர்களுடைய வியாபாரத்திற்கு 4% கிடைக்கும் அது அப்படியே டூப்ளிகேஷன் ஆயிருந்ததுன்னா
ஆயிரம் நபர்களுடைய வியாபாரத்துக்கு 3%. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே மெத்தட்ல 9 டெப்த்து போனுச்சுன்னா லட்சக்கணக்கான நபர்கள் வாங்குறாங்க அப்படிங்கிறது இங்க உண்மையாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அடுத்து லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ், செய்த வியாபாரத்துக்கே மறுபடியும் வருமானம். உங்களுடைய குழுவினுடைய வியாபாரம் 2001 பாயிண்ட்க்கு பதிலாக 5625 பாயிண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னா பிசினஸ் பில்டிங் போனஸும் கொடுத்து லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸும் கொடுப்பாங்க. அது 16% முதல் 3 படிகளில் 5, 4, 3, 2, 1 இதுவும் டெப்த்ல இருந்து எடுத்துக்கலாம். வெளிநாடு சுற்றுப்பயணம் கனவாவே இருக்கும், இங்க நிஜமாயிரும். நம் குழுல ஒரே ஒரு நபரை டைரக்டர் அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்ண வச்சுட்டு அது போக எத்தனை டீம் வச்சுனாலும் 1801 பாயிண்ட் மெயின்டைன் பண்ணோம்னா டோட்டல் பிசினஸ்க்கு நமக்கு டிராவல் ஃபண்ட் 3-5% ஒதுங்குது. இதன் மூலமாக 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தின் மூலமாக வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வந்திருக்கிறோம். அடுத்து கார்பன், நமக்கு நேரடியாக 3 நபர்கள் டைரக்டர் அப்படிங்கிற லெவல் மெயின்டைன் பண்ணி 2001 பாயிண்ட் தொடர்ந்து 3 மாதம் மெயின்டைன் பண்ணா அதர் லைனை வச்சு 1001 பாயிண்ட் வச்சிருந்தோம்னா டோட்டல் பிசினஸ்க்கு நமக்கு கார்பன் 4வது மாசத்துலேருந்து வரும். 5000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 80,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இந்த பணம் மூலமாக தான் இந்தியா முழுவதும் 5000 பேர் கார்கள் வாங்கியிருக்கிறாங்க. இது 4000 பேர்னு வச்சிருக்கிறோம், 5000 பேர் கார்கள் வாங்கியிருக்கிறாங்க. 260 நபர்கள் ஆடி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ, வால்வோ, ஜாக்குவார், ரேஞ்ச் ரோவர் போன்ற கார்களை வாங்கியிருக்கிறாங்க. நமக்கு நேரடியாக 6 நபர்கள் டைரக்டர் லெவல் முடிச்சு 2001 பாயிண்ட் தொடர்ந்து 3 மாதங்கள் மெயின்டைன் பண்ணிட்டா லைஃப் லாங் ஹவுஸ் பண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஹவுஸ் பண்ட் மினிமம் 5000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அடுத்து மிகப்பெரிய வருமானம் எலைட் கிளப் போனஸ், 2% கொடுக்குறாங்க. நமக்கு நேரடியாக 12 குழுவிலிருந்து 2001 பாயிண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த எலைட் கிளப் போனஸ் கொடுத்துருது. இதனுடைய அமௌண்ட் பாருங்க, கேப்பிங் ரூபீஸ் 20 லேக், ஒரு நபருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இதெல்லாம் உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இந்த வியாபாரத்துல நீங்க வெற்றி அடைறதுக்கு 18 வயதை கடந்த ஆண் பெண் பேதம் இல்ல, வயது வித்தியாசம் இல்ல, இருக்கிற ஊர் எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் ஆன்லைன் வாயிலாகவும் நேரடியாகவும் நாங்க உங்களுக்கு செஞ்சு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வியாபாரத்தை எனக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக என் வாழ்க்கையை மாற்றியமைக்க வந்த ஒரு இறை தூதராக நான் இவரை பாக்குறேன். ஏன்னா இவங்க சொன்னதை நான் அப்படியே நம்பினதுனால இன்னைக்கு என் வாழ்க்கையை மாறிருக்கு. எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்தவங்க இவங்க தான், மிஸ்டர் டிவிஎஸ் பவுண்டரா சார். இவங்களுக்கு உங்கள் முன்பாக நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா இவங்கள் மூலமாக என்னுடைய கனவுகள் ஒன்னொன்றாக நிறைவேறிட்டு இருக்கு. நான் கடந்த 25/11/2010 இந்த வியாபாரத்தில் நினைச்சுக்கிட்டேன். என் வீட்டுக்கு தேவையான பேஸ்ட் பிரஸ் சோப்பை வாங்கினதுக்கு எனக்கு கிடைத்த வருமானம் 18 ரூபா. இங்க இருக்கக்கூடிய மாத வருடமும் வருமானத்தையும் பாருங்க. வீட்டுக்கு பொருள் வாங்கின, வேற எதுவுமே செய்யல. ஏன் வீட்டுக்கு நான் பொருள் வாங்கினேன், இந்த பொருளை நான் இங்க இல்லைன்னா ஏதோ ஒரு கடையில தான் வாங்கிட்டு இருக்கேன். அதன் மூலமாக வெளியில பெரிய வியாபாரம் நடக்கா? ஆமா, பெரிய வியாபாரம் நடக்கு. அதுல யாருக்கெல்லாம் பணம் கிடைக்குது? நடிக்கிற நடிகர் நடிகைகள் ஒளிபரப்பு பண்ணக்கூடிய சேனலுக்கு பணம் கிடைக்குது. பெரிய பெரிய பணம் வச்சிருக்கவங்க தான் அந்த நிறுவனத்துடைய பொருட்களை எடுத்து மார்க்கெட்டே பண்ண முடியும். ஒரு சராசரி மனிதனும் இந்த வியாபாரத்தை துவக்கிற மாதிரி பயன்படுத்தினாலே இந்த வியாபாரத்தை துவக்கிடலாம். இந்த பொருளை பயன்படுத்தி பார்த்தாதான் இதனுடைய தரம் தெரியும். பயன்படுத்தி பார்த்தேன், தரம் பிடிச்சிருந்தது. என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த வியாபாரத்தை பயன்படுத்திக்கிடுங்க, அவங்களும் கடையில தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்க பிடிச்சவங்க என்கிட்ட சேர்ந்தாங்க, பிடிக்காதவங்களுக்கு நான் ஒண்ணுமே சொல்லல. அடுத்து என்னுடைய வருமானம் 42 ரூபா மாறுச்சு. 18, 42 கூட்டினா 60 ரூபா, அதுக்கு அடுத்த மாசம் 56 ரூபா. இது மூணையும் சேர்த்து 116 ரூபாய்க்கு என்னுடைய வருமானம் வந்துச்சு. அடுத்து 305, 1430, 6300, 6800, 7000, 212, 67, 19000. இது வரைக்கும் நான் பான் கார்டு கொடுக்கல. அடுத்து 12, 12, 14, 590, 11, 21, 586. இந்த இடத்துல தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். 21,000 ரூபாய் வெளியில நம்ம வேலை பார்த்துட்டு சம்பாதிக்கணும்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கணும். அதுவே சொந்தமாக முதலீடு செஞ்சு தொழில் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டுக்கணும். அங்கேயும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம வேலை பார்க்கணும். ஆனா முதலீடே இல்லாத இந்த வியாபாரத்துல வீட்டுக்கு பொருள் வாங்கினா போதும், காலையில எந்திரிச்சதுல நைட்டு தூங்குறதுக்குள்ள 1 மணி நேரம் இந்த வியாபாரத்துக்கு கொடுத்தா போதும், நடத்துற மீட்டிங் ட்ரைனிங்ல வீட்டுல இருந்து செல்லுல பார்த்தா போதும். அது எதுக்காக அப்படின்னா ப்ரீகேஜில இருந்து டிகிரி வரைக்கும் படிக்க போறோம். ஏன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை கிடைக்கும், வேலையில நம்ம செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் படிக்கிறோம். இந்த வியாபாரத்தை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பெரிய மாற்றம் வரும். அதுக்கு சொல்லித்தரதுக்கு இங்க மிகப்பெரிய அமைப்பு இருக்கு, சொல்லித்தரதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இதை கத்துக்கிட்டா பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இதுக்கு நான் சீரியஸா பண்ணணும்னு முடிவெடுத்து. ஏன்னா முதலீடு இல்லாத வியாபாரம்னா சீரியஸ் பெருசா கொடுக்க மாட்டேன் பாத்தீங்களா, அதுதான் எனக்கு இந்த 586. இதுக்கப்புறம் சீரியஸா பண்ண 11,000, 11,000, 12,000, 11,000, 15,000,
பதினையாயிரம் இருபத்தோராயிரம் இருபத்தி நாலாயிரம் இந்த வியாபாரத்தினுக்கு நான் ஜாயின் பண்ணும் போது வெளிநாடு விமானத்துல சுற்றுப்பயணம் போயே தீரணும்னு முடிவெடுத்து தான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும் போது என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது. இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோட செஞ்சதன் மூலமாக வெளிநாட்டுக்கு கிளம்பலாம்னு சொன்னாங்க. என் முதல் வெளிநாட்டு பயணம் துபாய் நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். இவங்க தான் நம்ம கம்பெனி எம்டி மிஸ்டர் கௌதம் பாலி சார், அவங்களுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். அடுத்து 36 22 44 37 34 31 41 52 52 55 43 49 ரெண்டாவது வெளிநாடு சுற்றுப்பயணம் சைனா நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். 43 48 72 56 63 46 மூன்றாவது வெளிநாட்டு பயணம் ரஷ்யா போயிட்டு வந்தேன். 50 47 87 68 61 நான்காவது வெளிநாட்டு பயணம் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். என் குழுல இருந்து இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அடுத்து 81 74 73 51 92 இந்த தருணத்துல பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. 2003 இந்த நெட்வொர்க் மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையில கனவுல உருவாக்கிக்கிட்டேன். கனவுல அடைய முடியல. வரும்போது லோடு சைக்கிள் தான் இருந்தது. அன்னைக்கு ஃபேமஸா இருந்த டிவிஎஸ் சாம்பியன் டிவி சுட்டி என்ன கிடையாது. 2010 நான் இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ற ஸ்பிளண்டர் பிளஸ் பைக் இருந்தது. இதை ஒவ்வொருத்தையும் போய் நான் சொல்லும் போது சோப்பு பேச்சு விற்கிற வியாபாரம், ஆடு சேர்த்து விடக்கூடிய வியாபாரம் சொன்னாங்க. இல்ல இல்ல, இது என் கனவை நிஜமாக்கும் வியாபாரம் நான் சொல்லிட்டே செஞ்சதுனால இன்னைக்கு 12 லட்சம் ரூபாய் பெருமானம் லக்ஸரி கார் ஃபியட் லீனியல பயணம் பண்றேன். 68 53 70 102 76 68 64 என்னோட ஐந்தாவது வெளிநாடு சுற்றுப்பயணம் இந்தோனேஷியா பாலி தீவுக்கு போயிட்டு வந்தேன். 63 67 78 69 51 58 85 91 89 89 90 82 88 என்னுடைய ஆறாவது வெளிநாட்டு பயணம் அபுதாபி நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். 99 86 99 79 99 83 101 26 27 121 இந்த தருணத்துல 30 ஆண்டுகளாக வாடகை வீட்டுல இருந்தோம் நாங்க. இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தின் மூலமாக 70 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொந்த வீட்டுல நான் இப்ப இருக்கேன். 1 21 99 ரெண்டு ஏழாவது வெளிநாட்டு பயணம் குழுல இருந்து இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. தாய்லாந்து ட்ரிப் போயிட்டு வந்தோம். அடுத்து 1 2 1 19 1 21 96 1 77 1 66 1 86 1 87 1 66 2 3 1 92 2 62 இந்த வியாபாரத்தின் மூலமாக நான் அதிகபட்சமாக வாங்கியிருக்கிற வருமானம் என்னோட எட்டாவது வெளிநாட்டு பயணம் மலேசியா தாய்லாந்து ஸ்டார் க்ரூஸ் கப்பல்ல போயிட்டு வந்தோம். 1 76 2 5 1 54 1 55 1 51 1 64 1 77 1 41 1 63 1 54 1 55 இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் 1 51 மார்ச் 24 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனோநிலை என்ன மாதிரி இருந்தது? 24 நாளுக்குள்ள சம்பளம் கொடுப்பாங்களா, 30 நாளுக்குள்ள சம்பளம் கொடுப்பாங்களா, வேலையில வச்சிருப்பாங்களா, வேலையை விட்டு எடுத்துருவாங்களா? சில கம்பெனி 24 நாள் கொடுத்தாங்க, சில கம்பெனி 30 நாள் கொடுத்தாங்க. அடுத்தது கேள்வி வந்துச்சு, ஏப்ரல் மாசம் வேலைக்கே போகலே வருமானம் வருமா வராதா, பாதி சம்பளமாவது கொடுப்பாங்களா, வேலையில தொடர்ந்து வச்சிருப்பாங்களா, தொழிலினுடைய நிலவரம் என்ன ஆகும் இப்படின்னு பல கேள்விகள் இருந்த சூழ்நிலையில அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ என்னுடைய முன்னோர் செய்த புண்ணியம், நான் இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை கெட்டியா பிடிச்சிருந்ததுனால இந்த லாக்டவுன் பீரியடிலும் நான் மார்ச் 24 தேதி வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் எனக்கு நடந்த வியாபாரத்துக்கு 1 47 ஏப்ரல் 19 மேலதான் கொரியரே லான்ச் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த குழுவை உருவாக்கி சிஸ்டம் வச்சிருந்ததுனால அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ங்கிறதுனால ஆன்லைன்லயே வாங்கிக்கிடலாங்கிறதுனால எனக்கு ஏப்ரல் மாசம் நடந்த வியாபாரத்துக்கு 1 24 மே 1 34 ஜூன் 2 லட்சம் ஜூலை 2 59 ஆகஸ்ட் 2 36 செப்டம்பர் 2 21 அக்டோபர் 2 11 ரூபாய் நான் மாதம் மாதம் வருமானமாக வாங்கியிருக்கிறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், 10 ஆண்டுகள்ல என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. இங்க நான் மட்டும் சம்பாதிக்கல, 5000 ரூபாயிலிருந்து 2 7000 ரூபாய் வரைக்கும் என்னுடைய குழுல 200 பேர் சம்பாதிக்கிறாங்க. 30 நபர்கள் வெளிநாட்டு பயணம் வந்திருக்கிறாங்க. 11 நபர்கள் கார்கள் வாங்கியிருக்கிறாங்க. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் மதன்குமார், மிஸ்டர் மாரியப்பன், மிஸ்டர் ராஜாராம், மிஸ்டர் ரவிச்சந்திரன், மிஸ்டர் முத்து வெங்கடேசன், மிஸ்டர் மாரிசெல்வம், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் கண்ணபிரான், மிஸ்டர் மாரீஸ்வரி, மிஸ்ஸஸ் குழந்தைராஜா, ஆரோக்கிய மேரி, இவங்க எல்லாருமே நன்னில கார் வாங்கியிருக்கிறாங்க. என்னுடைய ஆண்டு வருமானம் முதல் வருஷம் 60 ரூபா, அப்புறம் 81000 ரூபா, 1 58, 5 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம், 12 லட்சம், 17 லட்சம், 20 லட்சம், 18 லட்சம். 1 ரூபாய் கூட முதலீடு இல்லாத இந்த வியாபாரத்தின் மூலமாக நான் ஒட்டுமொத்தமா சம்பாதிச்சிருக்கிற பணம் 1,08,74,148 ரூபா. நாங்க ஆஃப்லைன்ல வேலை பார்க்கும் போதே இவ்வளவு ரூபா சம்பாதிச்சிருக்கிறோம். இப்பதான் நாங்க ஆன்லைனுக்குள்ள வந்திருக்கோம். இனிமேல் இருக்கு எங்களுடைய வளர்ச்சி வேகம் அப்படிங்கிறது. இந்த துறையை பத்தின முழுமையான அனுபவத்தோடு நாங்க காத்துட்டு இருக்கிறோம். இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இதன் மூலமாக தான்.
ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு நபர் குழுல இணைஞ்சா கூட ஒரு வருஷத்துல 4096 பேர் இணைந்தாங்க. இத பத்தின தகவல்களை முழுமையாக உங்களுக்கு ட்ரைனிங் வாயிலாக நாங்க கொடுக்க இருக்கிறோம். என் வாழ்க்கையை மாறியதற்காக நான் தினம் தினம் நன்றி சொல்லக்கூடிய குடும்பம் திரு டிவிஎஸ் பவுல்ரா சாருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உங்கள் முன்பாக நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு, எங்கள் கனவுகள் நிறைவேறியது போல உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும் நிறைவேற்றுங்கள் சொல்லிட்டு வாழ்க வளமுடன். விஷ் யூ ஆல் சக்சஸ், விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருப்பினும் www.myvestige.com வெப்சைட் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல வெஸ்டீஜ் வாயிலாக நீங்க வெஸ்டீஜ் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களை யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொன்னாங்களோ அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட்ல நீங்க லிங்க் ஆனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கிறேன். அனைவரும் சேர்ந்து இந்தியாவை வல்லரசாக்குவோம் சொல்லி முடிவெடுத்து தயாராகும். வாழ்க பாரதம், வெல்க. நன்றி.